வெல்கம் பேரண்ட்ஸ் ஃபார் திஸ் மீட்டிங். நான் தமிழிலேயே அட்ரஸ் பண்ணுறேன், அது ரொம்ப நல்லா ரீச் ஆகும். வெளியூரில் இருந்தும் பேரண்ட்ஸ் கேட்டுருந்துருக்காங்க, அவங்களும் ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா உங்கள் குழந்தை பேரில் உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுடைய குழந்தை தான் நாளைக்கு உங்களை காப்பாற்ற போகுது. அதுவும் எஸ்பெஷலி அப்பா நினைக்க வேண்டாம், கேர்ள்ஸ் இப்போ ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்காங்க. நமக்கே தெரியும் நம்ம சொசைட்டியில் கேர்ள்ஸ் எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கிறாங்க, அவங்கள படிக்க வைக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாய்ஸ் எப்பவுமே தான் நம்ம படிக்கிறோம், சரி, ஏன்னா பாய்ஸ் அது ஒரு விதம், ஆமா, கேர்ள்ஸ் அது ஒரு விதம். இப்போ இந்த மீட்டிங்ல ரொம்ப ப்ரிசைஸா நான் முடிச்சிருவேன், நம்முடைய கிளாஸ் டைமிங்ஸ் 8:30 to 10, சிஎம்ஏக்கு 8:30 to 10:30, ஈவினிங் 3:30 to 5:30 CA பேரண்ட்ஸுக்கு நம்ம 7 to 11 வைக்கிறோம், 4 மணி நேரம். இது வந்து முக்கியமான விஷயம். பேரண்ட்ஸ் நேரில் வந்து அட்டன் பண்றது தான் நல்லது. ஆன்லைன்ல நீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, கொடுக்குறோம், அங்க ஃபீஸ் வாங்கிட்டோம், கொடுக்குறோம் சார். நல்லதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சார்? ஆன்லைன் கான்செப்ட் ரொம்ப வந்தாச்சு சார். என்ன பேண்டமிக் அப்புறம் சார், பேண்டமிக் அப்புறம் ஏற்பட்ட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, வெளியூர்ல இருக்கவங்களும் அங்க இருந்துட்டே படிக்க முடியாது. வெளியூர்னா சார் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல சார், கல்கட்டா, கவுஹாத்தி, நான் சொன்ன ஏதோ தமாஷ் சொல்றாங்க, துபாய், அபுதாபி, இங்க இருந்தெல்லாம் படிக்கிறாங்க சார், பாம்பேல இருந்து கூட. அது ஒரு பெரிய பெனிஃபிட். இன்னொரு பெரிய ஒரு குறைபாடு என்னன்னா சார், சென்னையில இருக்கிறவங்களே சார், கோடம்பாக்கத்தில் இருக்கிறவங்களே ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தாச்சு. பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க சொல்ற விதம் இருக்குதே சார், அப்படியே பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் ஆயிடுவாங்க, மம்மி நான் அவ்வளோ தூரம் டிராவல் பண்றது இவ்வளோ கஷ்டம், வீட்லேயே உட்கார்ந்து பார்த்தா அந்த டிராவல் பண்ற டைமை நான் சேவ் பண்ணுவனே, சேவ் பண்ணி படிப்பனே, சந்தோஷம்தான். ஆனா படிப்பாங்களா தெரியாது சார், பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இல்லை சார், ஆன்லைன்ல பார்க்கறாங்க சார். அது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவ் உங்களுக்கு தெரியும், குழந்தை ஆன்லைன்ல தான் பார்க்கறது, ஆன்லைன்ல தூங்கினா அவங்க தூங்க கூட தூங்கலாம் சார். நிறைய பேர் என்ன சர்வீஸ் தெரியுமா சார் பண்றாங்க, ஆன்லைன்ல அவங்க வந்து உட்கார்ந்துக்கிறாங்க சார், பார்க்கறது, அட்டன் பண்றாங்க, மீட்டிங் உள்ள வந்துட்டாங்க, நாங்க கேள்வி கேட்டா அங்க இருந்து பதிலே இல்லை சார். அப்படின்னா என்ன அர்த்தம், மைக் அவங்க செல்போனை வச்சுட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம், இல்ல தூங்குறாங்கன்னு அர்த்தம், இல்ல வேற செல்போன்ல வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நிறைய நடக்கிறது, என்ன ஒன்றாலும் நடக்கலாம். அவங்க ரூம் உள்ள கதவை சாத்திட்டு கிளாஸ் பார்க்கறது, ஆமா, என்ன ஒன்றாலும் நடக்கலாம் சார். இன்னொன்னு, ஆன்லைன்ல அட்டன் பண்ணும் போது நிறைய டிஸ்டர்பன்சஸ் சார் எங்களுக்கு, அவங்கள விடுங்க அவங்களுக்கு அதுக்கு மேல இருக்கும். எப்படின்னா வீட்டில் சந்தம் வரும், பாட்டு வரும், டிவி ஓடும், பக்கத்து வீட்டில் டிவி ஓடும், ஸ்பீக்கர்ல எல்லாம் உண்டு சார். எங்களுக்கு எப்படின்னா சார், அவங்க சம்டைம்ஸ் ஆன் பண்ணிட்டா வீட்டில் பாட்டி கூட்டுவாங்க, டேய் என்னடி பண்றாங்க, தப்பா நடிக்காதீங்க சார், மக்களுக்கு வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் கிளாஸ் கிளாஸ், அது எங்களுக்கு கேட்கும் சார். இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க சார், எங்களால கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது,
இது டிஸ்டர்பன்ஸ். லீவ் அலோன் குழந்தைங்க அட்டன் பண்றதா இல்லையானே தெரியாது. சரி, அதனால என்னுடைய ரிக்வஸ்ட் அதுவும் வந்து சார், இது வந்து ஃபவுண்டேஷன் பேசிக், நேரம் வந்தாதான் நல்லது. ஏன்னா நாங்க அவங்கள பார்க்க முடியும், அவங்க எங்களை பார்க்க முடியும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எங்களுக்கு தெரியும் சார், வர்றவங்களை பேர் கொண்டு என்னால் சொல்ல சொல்ல முடியும், வராதவங்கள தெரியவே தெரியாது, தெரியவே தெரியாது. ஒண்ணு இல்ல சார், நீங்க எப்ப அடிச்சு மாட்டா, சாதாரண ஒரு பிகாம் காலேஜுக்கு 8 மணி நேரம் போறாங்க சார், இல்ல 6 மணி நேரம் போறாங்க. அந்த பிகாம் அவங்களை எங்க கொண்டு போக போறது? நான் சொல்லும் போது 2 வருஷத்துக்கு முன்னால மீட்டிங்ல ஒரு பேரண்ட் கோவப்பட்டார், நான் பிகாம் கேவலமா சொல்றியா ஐயா இல்லைங்க ஐயா, நான் ஏதோ ஒரு 35 வருஷம் நான் லயோலா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேம்மா, பழக்கம் உண்டு ஐயா எங்களுக்கு தெரியும். கோவப்பட்ட எல்லாரும் அவர் என்னதான் சொல்றாரோ கேட்கலாமேப்பா அப்படின்னு. சரி, நான் சொன்னாதான் சார் தப்பு, இதுவே ஒரு எக்கனாமிக் டைம்ஸ் நியூஸ் பேப்பர், இதே ஒரு ரிசர்ச் ஏஜென்சி சார், வெளிநாட்டிலிருந்தே சொல்றாங்க சார், இது இங்க இந்தியால இப்படிதான் இருக்குதுன்னா அது உண்மைதானே சார். நம்ம தமிழ் பேப்பர்லாம் அதை கண்டுக்கவே மாட்டாங்க சார், நம்ம தவறாக நினைச்சு வேண்டாம். நம்ம தமிழ் பேப்பர்கள்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து நீட், இன்ஜினியரிங், அப்படி மெடிக்கல், நம்ம கோர்ஸை பத்தி பேசவே மாட்டாங்க சார், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அப்படி எழுதினாலும் யாரும் அவங்க பேப்பர் ஓடாம ஓடலாம், என்ன சயின்ஸ் தான் நிறைய அப்படி நினைச்சுக்கிறாங்க. உண்மையான காலகட்டம் மாறிட்டு இருக்கு சார். நீங்க ஆந்திரால போனீங்கன்னா நம்ம காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சார், கேரளால கூட சார், நார்த்ல எல்லாம் போனீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா உலகமே இதை நம்பிதான் சார் இருக்கோம், உலகமே பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் எக்கானமி, இந்தியாவுடைய பொருளாதாரம், பொருளாதார வளர்ச்சி எல்லாமே. அப்போ அக்கவுண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சார், அக்கவுண்ட்ஸ்னா அக்கவுண்ட்ஸ் மட்டும் இல்லை, அதுல எவ்வளவு இருக்குன்னா அக்கவுண்ட்ஸ் இருக்கு, ஃபினான்ஸ் இருக்கு, காஸ்டிங் இருக்கு, டாக்ஸ் இருக்கு, லா இருக்கு, ஷேர்ஸ் இருக்கு, பிசினஸ் அனாலிஸ்ட் இருக்கு, ஆடிட் இருக்கு, பிசினஸ் வேல்யூவேஷன் இருக்கு, புலமா ஒட்டு கிடக்குது சார். காமர்ஸ் சொல்றதுக்கு தான் சார் ஆள் இல்லை, முன்பை சொல்றதுக்கு ஆள் இல்லை சார். இதை ஒரு 31 வருஷமா நான் 35 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன் சார். நான் எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் போயிருக்கேன், மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல்ஸ் இன் சென்னைக்கு நான் டிராவல் பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். நிறைய பேர் 10th என்ன சொல்ல கூப்பிட்டு கூப்பிடுவாங்க, நிறைய காலேஜஸும் கூப்பிடுவாங்க சார். அப்போ இவ்வளோ சார், அப்பவே நான் சொல்ல ஆரம்பிச்சுன்னா இப்ப பாருங்களேன், நிறைய பிகாம் ஆயிட்டாங்க, கிராஜுவேட்ஸ் ஆயிட்டாங்க இந்தியால, ஒண்ணும் இல்லை. ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸுக்குனா மதிப்பு சார், ஸ்கில் பேஸ்ட் அதாவது அவங்களுக்கு அந்த தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பு சார், அதுதான் இந்த கோர்சஸ், நம்ம கோர்சஸ், நம்ம கோர்சஸ். அதாவது நம்முடைய கோர்சஸ் அப்படின்னா ஒரு சிஏ, ஒரு சிஎம்ஏ, ஒரு சிஎஸ், இது மூணு தான் தொழில் சார்ந்த படிப்பு, அறிவு சார்ந்த படிப்பு. வெளியே வந்தோம்னா உங்களுக்கு விஷயம் தெரியும், எம்பிஏ கூட கிடையாது சார், சும்மா அவ்வளவுதான்.
இன்ஜினியர்ஸ் கூட இல்லை சார். ஏன்னா அவங்க 4 வருஷம் படிச்சுட்டு வராங்களே தவிர தொழில் அறிவு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுவதில்லை. அதனாலதான் சார் தப்பா நினைச்சுக்கோண்டான். இன்ஜினியர்ஸ் முடிச்சுட்டு வராங்க, ஸ்விக்கி ஓட்டுறாங்க, சொமேட்டோ ஓட்டுறாங்க, வேலைக்கு அவங்களுக்கு எடுக்கிறது இல்லையே சார். ஆனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இல்லையே சார். அட்லீஸ்ட் பிகாம் முடிச்சா கூட ஏ அக்கௌண்ட்ஸ் தெரியும் அப்படி இல்லை, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கிறாங்க இல்லைன்னா இல்லை பாருங்க. ஆனா நம்ம கோர்ஸ் படிச்சு வரும்பொழுது அவனுக்கு விஷயம் தெரியும். நீங்க எப்படின்னு கேட்கலாம் சார். இப்ப சிஏ இன்டர் முடிச்சா 2 வருஷம் அவன் ட்ரைனிங் போகணும் ஆடிட்டர் கிட்ட. சிஎம்ஏ இன்டர் முடிச்சா 15 மாசம் ட்ரைனிங் போகணும் கத்துக்கிறான். சிஎஸ் 21 மாசம் அதான் சார். சரி இப்போ நம்முடைய டைமிங்ஸ் அப்போ அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க டைம் கொடுக்கிறோம் சார். காலேஜ் போறது தப்பே கிடையாது சார், காலேஜ் போகணும். நான் ஓனாமே சொல்ல மாட்டேன், காலேஜ் போகணும். அதுல கூட சார் சிஏ படிக்கிறவங்க கொஞ்சம் போக வேண்டாம்னு சொல்லுறேன், அது வேற. ஆனா சிஎம்ஏ படிக்கிறவங்க போகலாம். சிஏக்கு வந்து சார் 4 மணி நேரம் கிளாஸ், வீட்டில் போய் 6 மணி நேரம் படிக்கணும். சில பேர்லாம் 8 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. ஐயோ பரவாயில்ல, தப்பு சார். குழந்தைக்கு 4 மணி நேரத்துக்கு மேல மனசுல ஏற 2+2 ஹாஃப் அன் அவர் கேப் அவங்களை படிக்க விடணும் வீட்டில், அதுதான் நல்லது. நாங்க இங்க இடம் கூட கொடுக்கிறோம், 2 மணி நேரம் உட்கார்ந்து படிங்கன்னு சொல்லணும், 6 மணி நேரம் படிக்கணும். அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம், அவங்க வீட்டில் போட்டு பார்க்கணும், வந்து டெஸ்ட் எழுதணும். அதனால சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் சிஎம்ஏக்கு முதல்ல ஐசிடபிள்யூஏ பேர் இருக்கு, இப்போ சிஎம்ஏ காஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். அதுக்கு 2 மணி நேரம் அட்டன் பண்ணா போதும், வீட்டில் போய் 2 மணி நேரம் படிச்சா போதும். ஏன்னா அது சிஏ விட ஒரு லெவல் கம்மி, ஸ்டார்டிங் தொடக்கத்தில் போக போக அப்படி ஒன்றாகிடுது தொடக்கத்தில். ரைட் சார். அப்போ நான் அவங்களுக்கு ஏத்தப்போ டைம் கொடுக்குறேன், 8:00 to 10:00. அதையே ஆன்லைன்ல தான் நான் உட்கார்ந்து பார்ப்பேன்றது எந்த விதத்துல நியாயம் நீங்க சார் முடியும். அப்புறம் சார் டைமிங்ஸ் சனி ஞாயிறு சார் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் வரலாமே சனி ஞாயிறு. ஏன்னா பார்க்கலாமே என்ன என்னால சொல்ல முடியும் சார், சில பேரெல்லாம் சொல்ல முடியும், கார்த்திக் உட்கார்ந்து இருக்காரு என கூப்பிட்டு சொல்ல முடியும், கார்த்திக் இருக்காரு, ஐசக் இருக்காரு, நம்ம தெரியும் எனக்கு. வரலன்னா எனக்கு எப்படி சார் தெரியும், எனக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு ப்ரொஃபஸரும். அதனால அது ஒன்று சார். அடுத்தது வீட்டுக்கு போய் 2 மணி நேரம் சிஎம்ஏ படிச்சு படிக்கணும் சார், அதை நீங்க பார்க்கணும். பிளஸ் டூ கூட கடமை முடிந்து விட்டதுன்னா இதுக்கு மேலதான் சார் கடமையே ஆரம்பமாகுது, இதுதான் லைஃப். பிளஸ் டூ எல்லாரும் தானே பண்றாங்க, வாழ்க்கையினுடைய தொடக்கமே இப்பதான். கொஞ்சம் நம் கண் பார்வை அவங்க பேர்ல இருக்கணும் சார். பிகாம் இது ஒரு நிதர்சனமான உண்மை சார். நான் எங்க வந்து பேசுறதுக்கும் தயாரா இருக்கேன், எந்த டிவி எந்த விவாத மேடை நான் பேசியிருக்கேன் சார். கலைஞர் டிவியில பேசியிருக்கேன், சன் டிவியில ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், News 7 சேனல்ல பேசியிருக்கேன். அப்பெல்லாம் பேசும்போது
ஊரே உறங்கும் பொழுது அவர்கள் எழுந்து
மடிக்க வேண்டும். முடிஞ்சே போச்சு. சிம்பிள், ஊரே தூங்குது. எது படி வேர்ல்டு கப் கிரிக்கெட் நடக்குது சார், உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. பும்ரா அடிக்கிறார், ஐயோ கை தட்டு. கோலி வராரு, ஐயோ ஐயோ. எல்லாம் ஜாலியா இருக்கா சார். நம்ம நமக்கு எக்ஸாம், நம்ம அங்கிருந்து வந்து ஒரு ரூம்ல உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து படிச்சா அந்த குழந்தை தான் பாஸ் பண்ணும் சார். அவ்வளவுதான், சிம்பிள், வேற ஒண்ணுமே இல்லை சார். பிளஸ் டூக்கு டிசம்பர் மாசம் போர்ஷன் படிக்கிறாங்க, 3 மாசம் குழந்தை படிக்குது. நான் என்ன கேட்கறேன்னா, எனக்கும் அந்த மாதிரி ஒரு 3 மாசம் கொடுங்க போதும். 2 மாசம் கொடுங்க, ஃபுல் டைம் கொடுங்க. அவ்வளவுதான். நம்ம பிளஸ் டூன்னா அந்த குழந்தைய எக்ஸாம் சென்டர் வரைக்கும் கொண்டு போய் விடுறோம், டெய்லி ஸ்கூல் கூட்டு போறோம். அந்த குழந்தை இந்த மாதிரி வந்தாச்சுன்னா, சரி காலேஜ் நீ ஏன் போயிட்டு வாப்பா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நம்ம ஒன்றும் இல்லை சார், இன்ஜினியரிங். இதே உங்கள் பொண்ணோ பையனோ இன்ஜினியரிங் காலேஜ், அதுவும் பஸ்ஸில் தான் சார் போகிறாங்க. பஸ் ஸ்டாப் வரைக்கும் நம்ம கொண்டு போய் ஏற்றி விட்டு வரோம். யாரு? அம்மா. அம்மா இவ்வளோன்னு இருக்காங்க சார், பையன் இவ்வளோ பெருசாக இருக்கும். ஓ ஐயோ, பத்திரமா போடா. ஆனால் அதே நம்ம காமர்ஸ் குழந்தை, சரி போ டைம் ஆச்சு, அப்ரோச். ஏன் நம்ம கொண்டு வந்து விட்டாயன்னா சார், ஒரு பேரண்ட் பூந்தமல்லி டெஸ்டுக்கு தான் சார் நான் வர சொல்றேன் சார். ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட், இவ்வளவு தூரம் சார், நான் இப்படி சார் வர முடியும்? கூட்டு வர முடியாதே சார், ஒன்றும் வர முடியாதே. அங்கேயே டெஸ்ட் எழுதி எழுதிக்கோ. அவன் என்ன பண்ணுவான் சார்? பார்த்து பார்த்து எழுதுவான். நடக்குது நல்ல மார்க். ஐயோ ஐயோ ஐயோ, எங்களுக்கும் பரவாயில்ல, குழந்தை நல்லவன், எக்ஸாம்ல ஃபெயிலுமா? அவ்வளவுதான், புரிஞ்சுக்கிறதே இல்லை சார். நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? அதனால சார், பிகாம்ன்றது ஒரு டிகிரி தான் சார், அப்படிதான் நம்ம பார்க்கணும். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல், அவ்வளவுதான். இன்ஜினியரிங், மெடிசன், லா, அப்படி அவ்வளவு வேல்யூ சார். இதுல பாருங்க சார், இவ்வளவு தமிழ்நாடு டெவலப்டு ஸ்டேட் சார். நம்மளுக்கு ஏற்கனவே டெவலப் பண்ணிட்டாங்க, ஏன்னா தமிழ்நாடு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். பிரிட்டன்ல இருந்து, பிரிட்டிஷ் வெள்ளக்கார காலத்திலிருந்து சார், சென்னை, கல்கட்டா, மும்பாய், அப்படி டெல்லி, அப்படி. அதனால இது இவ்வளோ தூரம், அதுதான் உண்மை. பிளஸ் நமக்கு கொஞ்சம் சுதந்திரம் முன்னால பின்னாலெல்லாம் நிறைய, ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ல இருக்கு. நிறைய தொழில் இங்க. இதே சார் பீகாரே, உத்தரப்பிரதேசம் வந்துட்டு சார், பீகாரே அங்க ஒண்ணுமே இல்லையே. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே படிப்புக்காக சார. படிச்சுட்டா அவ்வளவு வேலை இருக்கு சார். பக்கத்துல கர்நாடகா, ஆந்திரா, ஃபுல் கொட்டி கிடக்குது சார் வேலை. இங்கிருந்து அங்கிருந்து எடுக்கிறாங்க, சாதாரண வேலைக்கு இல்லை, பெரிய வேலைக்கு. இது உண்மை சார். ஜூன்ல எக்ஸாம், இப்பொழுதே நம்ம தயார் பண்ணி போனாதான் மார்ச், ஏப்ரல், மே, 3 மாசம். அவங்க கிட்ட நான் சொல்றது, தவம் இருக்கிற போல படிங்க, சும்மா இல்லை சார். காலேஜ் கலந்ததுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா,
நாங்க வந்து சீரியஸா சொல்றோம், சீரியஸா அப்ரோச் பண்றோம். காலேஜ் போனா சார் ஜாலி தான், ஜாலி தான், நாங்க சீரியஸ் அங்க ஜாலி. நம்ம குழந்தைங்க என்ன இருந்தாங்க பாக்குறான், ட்ரை பண்றான், அதுவா இதுவா, கடைசியில இப்படியே போயிடுறான், ஜாலியா போயிடுறான். தான் சார் நடக்குது, அது இதெல்லாம் உண்மைகள். அதனால ஜூன் எக்ஸாம் நம்மளும் எங்க கிட்ட தவறுகள் இருக்கலாம் சார், நீங்க சொல்லலாம், எல்லாமே நாங்க ஃபீட்பேக் கொடுக்குறோம். ஸோ இந்த டெஸ்ட் இது பேப்பர் பார்க்கறது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு சார் இந்த சிஏ சிஎம்ஏ கோர்ஸுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல சார். நாங்க வச்சா எங்களை கிண்டல் பண்றாண்டே உங்களுக்கு வேலை இல்லடா, நீ சும்மா இருக்க. இல்லை சார், சார் நான் இப்போ கூட கொஞ்சம் லேட் ஆச்சு, 9:30 கிளாஸ் சார், 9:30 ஒரு 10:30 வரைக்கும் ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சிடும் நினைச்சேன். அவங்க கேட்கறோ நிறைய தெரிய ஆரம்பிச்சாச்சு ஆன்லைன்ல, அவங்க கேட்கறாங்க என்ன அவங்க எங்கெங்கயோ இருக்காங்க. சோ இப்போ ஜூன் எக்ஸாம் இப்ப இருந்தே அவங்க படிச்சாதான் சார் முடியும். நீங்க கேட்கலாம் சார் காலேஜ் வேற இருக்கு சார், குழந்தை பாவம் காலேஜ் படிக்குது, இதையும் படிக்குது, அது என்ன விஷயம்னா மாடா எப்படி சார் முடியும் சார்? ஒன்று இல்லை சார், ஏன்னா காலேஜில் என்ன சப்ஜெக்டோ அதுதான். இப்போ நாங்கள் இங்கே காலையில் நடத்துகிறோம்னா ஈவினிங் காலேஜில், மத்தியானம் காலேஜில் அதே நடத்துவாங்க, உண்மை அதே சப்ஜெக்ட் அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. என்ன ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார், பிசிக்கல் டயர்ட் ஆவாங்க, இன்னும் காலேஜ் போகிறாங்க இங்கே வராங்க, பிசிக்கலாக டயர்ட். ஆனால் ஏஜ் 18, 19, 20 இந்த வயசுல அவங்க கஷ்டப்படலன்னா எந்த வயசுல கஷ்டப்படுவாங்க? பிசிக்கல் டயர்டு இல்லையே, பண்ணலாமே நம்ம தான் நினைச்சுக்கிறோம், அவங்கெல்லாம் டயர்டே கிடையாது. நீங்க டயர்டுன்னு சும்மா சொல்லி பாருங்க, வீட்டில் தூங்குவாங்க, டிவி பார்ப்பாங்க, போனு வாட்ஸ்அப் அவ்வளோ தோசை அதில் போச்சுன்னா நானே காலையில் இது ஓப்பன் பண்ணா டைம் போகிறதே தெரியல சார், அப்படி போது டைம் மைண்டே போயிடுது, ஐயோ தோசை நடக்குது. நம்ம குழந்தைகளை அப்படி போனால் என்ன ஆகுது சார் பாருங்களேன். அப்படி அவங்க ஃபோன் பார்க்கும் பொழுது தப்பாக நினச்சிக்கோனா சார், நல்லது பொல்லது கெட்டது எல்லாம் வரும், பெருமைப்படுறேன். அதெல்லாம் வீட்டில் போய் பார்த்துக்கலாம், வீட்டில் அம்மா ஸ்மார்ட் போன் வச்சுட்டு இருக்காங்க, வீட்டு வர்றதுக்கு இது போதும் அவ்வளோதான். இல்லைன்னா என்ன நடக்கு சார், கிளாஸ்லேயே அவர் பொண்ணெல்லாம் பார்க்குறேன், எல்லாம் என்ன பார்க்குறாரு தெரியாது, என்ன சார் உண்மை. ஸோ நம்ம கொஞ்சம் நம்ம குழந்தைகிட்ட ஸ்ட்ரிக்டாக இருக்கிற தப்பு இல்லை, அதுதானே சார் இந்தியா, அதுதான் இந்தியா, அதெல்லாம் நம்ம குழந்தைங்க நல்லா வராங்க. இன்னொரு முக்கியமானது சார், நாங்க புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம், இன்ஸ்டிடியூட்ல இருந்து கொடுத்துருக்காங்க சார், அதுதான் முக்கியம். பாருங்க சார், இங்க
IC அதாவது இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் அதையும் எழுதணும் சார். மெட்டீரியல் அதுதான் படிக்கணும். எடுப்பாங்க Previous year, அவ்வளவுதான் சார். பிரஸ்டோலியா நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தோமேமா, டென்த்லயே வாங்கி கொடுத்தோமேமா, தமிழ்நாடு கவர்மெண்டே பப்ளிஷ் பண்ணதேமா, அதை தானமா படிக்க சொன்னோம். நானும் அதை தானே சார் சொல்றேன், வேற ஒண்ணுமே சொல்ல. ஏன்னா சார் இது வந்து ப்ரீவியஸ் இயர் குவஸ்டியன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அது ரிப்பீட் ஆகுது சார். அத பார்க்க சொல்றேன் டைம் இருக்கும் போதெல்லாம் சார். இது எங்க கிடைக்கிறோம், நாங்க வந்து டெல்லியில இருந்து வரவழைச்சு கொடுக்குறோம், இல்ல வரவழைச்சு பிரிண்ட் போட்டு கொடுக்குறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன சார், ஒரு மேக்ஸிமம் ஒரு 700 ரூபாய் அதிகமாகும். மிகப்பெரிய கோர்ஸ் ஆச்சே, அதை வாங்க சொல்றோம். அவங்களுக்கு தெரியும் உண்மை எது பொய்யது. நல்லது சார், அடுத்த 3 வருஷம் சார் இந்த கோர்ஸ்ல வெற்றி தோல்விகள் வரும், அதெல்லாம் தவிர்க்க முடியாது. பிகாம்ல ஃபெயில் ஆனா தப்பு, இதுலாம் ஃபெயில் ஆனா தப்பு இல்லை, நல்லது. ஏன்னா பிதால அடி வாங்கறது இப்பவே அடி வாங்கிட்டானே, செந்தாயிடும் உடம்பு. எப்படியும் அடி இருக்கு சார், அடி இருக்கு, மனசு தளரக்கூடாது. வாழ்க்கையில தோல்வி இல்லை. கேட்கலாம், சிஏ ஃபெயில் ஆயிட்டாங்க, வெற்றி நிச்சயம். அப்படி சிஏ பாதையில போறவங்க சார் முடியல சார், நிறைய பேர் சிஏல ஃபெயில், பாஸே பண்றது இல்ல, அவங்களுக்கு சரியான டைரக்ஷன் கிடைக்கல. ஏன் அவங்க பாஸ் பண்றது இல்லைன்னா, அதுக்கும் காரணம் இருக்கு சார். பிளஸ்டூ வரைக்கும் 40 பேர் தான், சிஏ 200 பேர், 300 பேர் படிச்சா எப்படி? பேரண்ட்ஸ் மீட்டிங் கிடையாது, எஸ்எம்எஸ் கிடையாது, டெஸ்ட் கிடையாது, ஃபாலோ அப் கிடையாது, 10 மாசம் அந்த 8 மாசம் படிச்சு கிடையாது. அண்டு சிஎம்ஏ
அவங்க என்ன செய்யறாங்க சார், அது பிகாம் சார், பிகாம்ல 80 பேரு. இது அப்படி இல்லை, கம்மியா தான் வச்சிடணும். இவ்வளவுதான், நாங்களும் அப்படிதான் சார் பண்றோம். இன்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா, சிஏ இன்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30, சிஎம்ஏ இன்டர் பாத்தீங்கன்னா அது ஒரு 50. அது பிரிச்சு 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 வைக்கிறோம். இவ்வளவுதான், இப்ப பவுண்டேஷனே கொஞ்சம் கம்மியா தான் சார் இருக்கு. மார்னிங் ஈவினிங் பிரிச்சு பிரிச்சு ஒரு பேட்ச் ரெண்டு பேட்ச் போதும். அப்போ அடுத்த 3 வருஷம் சார், இல்ல 4 வருஷம், உங்களுடைய கண் பார்வை அவங்க பேர்ல இருக்கும். சிஏ வந்து ஏதாவது என்ன கூட வச்சுக்கங்களேன், டக்குனு வேற போர்ஸ் சார். போகிற பாதை கடினமாக இருந்தால், பாதையை மாற்றி கொண்டு சென்றால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நான் கூடதான் சார் சார் நினைக்கல, நானா மேடையில் பேசுற மாதிரி அப்படின்லாம் இல்ல சார். நான் கிராமத்துல இருந்து வந்தவன் தான். எனக்கு பிஎல் அப்ளை பண்ண சார் கிடைக்கல. 1981 பிஎல் போட்ட பணம் தான், பணம் பணம் பணம். 86 எம்ஜிஆர் என்ட்ரன்ஸ் கொண்டு வந்தார், எழுதின கடைசி சார் பிஎல் முடிச்சுட்டேன். ஆனா வயசு அதிகமா போச்சு, கல்யாணம் பண்ணிட்டாங்க. என்னுடைய இது வந்து வேற ரூட்ல போயிட்டு இருக்கேன், மாற முடியல. 10ஆம் விஷயம், அப்போ வேற நான் பாதையை மாற்றிக்கொண்டேன், என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரிதான் சார், நம்ம குழந்தை கூட போயிட்டு இருக்குது, டக்கர் மாத்தி போயிடலாம். வழிகள் இருக்கு சார், அது நம்ம குரூப்ல இருக்கு, அதனால கவலையே பட வேண்டாம். உங்களுடைய கண் பார்வை உங்க குழந்தை பேர்ல இருந்தா போதும் சார். அடுத்த 3 வருஷம் சார் அக்கௌண்ட்ஸுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்கு இந்த காலகட்டத்தில். அக்கௌண்ட்ஸ் இல்லாத இடமே கிடையாது. இது ஃபர்ஸ்ட் மீட் சார், பார்க்கலாம். முடிஞ்சா 1 மீட்டிங், அது வந்து மே மாசம் ஒரு வருஷம் 157 பேர் எழுதினாங்க 100. இதுல சிஎம்ஏல மணி பேட்ச் ஈவினிங் பேட்ச் 148 பேர் நம்ம பாஸ். சிஎல் அதே மாதிரி சார், சிஎஸ் ஏன்னா அவங்க பர்சனல் டச், அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். இப்ப நம்ம சொல்லுமா 877 826 76 76 00. அவங்க நம்பர் எதுனாலும் சார் அவங்களை கான்டாக்ட் பண்ணா போதும் சார், அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க எதுனாலும். இதுதான் சார். அதே போல சார் மெட்டீரியல் சொல்லிட்டேன், மெட்டீரியல் தான் படிக்கணும். ஏன்னா குழந்தைங்க கிட்ட நாம சொல்றோம், அவனுக்கு வேலை இல்லை நான் சொல்லே இருப்பான், அவன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பான். நான் அட்வைஸ் கூட பண்றதில்லை, பேசுறது நான். அவன்டால வேலை இல்லை, அவன் சொல்ல வேண்டாம். பெஸ்ட் சார், கம்பல்சரியா நேரா வந்து கொஞ்சம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சார் டெஸ்ட் வச்சிருக்கோம், டெஸ்ட் வச்சிருக்கோம். என்னமா சிஎம்ஏ வா அதனால இப்போ
இந்த வாரத்துல இருந்து ரெண்டு ரெண்டு சேர்த்துட்டு ஸ்லோவா மேல என்ன பண்ணுவோம் தெரியுமா, நாலு மாத்துவோம். அவங்களுக்கு அவங்க நினைக்கலாம் இந்த காலத்துல பண்றாடி, அப்புறம் தான் தெரியும். அதான் ரொம்ப முக்கியம் சார். அதே போல மார்க்ஸ் நாங்க பேரண்ட்ஸ்க்கு எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் சார், நீங்க ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாட்ஸ்அப் பார்த்தோம், அதுதான் சார் கம்யூனிகேஷன். வரலன்னா உடனே தீபாவை கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர், ஏன்னா நீங்க அப்ளிகேஷன் போன்ற என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அங்கதான் போகும். மாத்திட்டா போகாது, போயிட்டே இருக்கும் சார். வாட்ஸ் இன்னொன்று, குழந்தைங்க பேப்பர் வாங்கி பாருங்க சார், பேப்பர் கொடுத்துட்டே தான் வாங்கி பாருங்க சார். அதுக்கப்புறம் சார், அதுக்கப்புறம் இன்டர், அது நம்ம மறுபடியும் இன்னொரு நெக்ஸ்ட் மீட்டிங்கோ இல்லை நம்ம குழந்தைங்க எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங்கோ தயவு செய்து வாங்க, தயவு செய்து வாங்க. இல்லை புரிய பிச்சாடி முடிய போறது இல்லை. இன்டர் இன்டர் வந்தாலே என்ன ஆகுதுன்னா, அப்போ ஃபவுண்டேஷன் நீங்க நீங்க இஷ்டப்பட்ட எல்லாத்துக்குமே அவங்க இஷ்டப்படி போக கூடாது, போனா அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் வயசு வரல. இந்த டைம் ரொம்ப முக்கியம், மேத்ஸ் ரொம்ப முக்கியம் சார். ரெண்டு கோர்ஸ்லயுமே மேத்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், மிச்சதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கொஞ்சம் உங்க கண் பார்வை அவங்க பேர்ல இருந்தா போறோம், நாங்களும் சொல்லிட்டே இருக்கோம். நாங்க வாட்ஸ்அப் இன்னொன்று சார், பேரண்ட்ஸ் குரூப் இருக்குது வாட்ஸ்அப்ல, ஸ்டூடெண்ட்ஸ் குரூப், பேரண்ட்ஸ் குரூப். நாங்க அதுல மெசேஜ் அனுப்புறோம், இங்கிலீஷ்ல அனுப்புறோம் சார். சப்போஸ் இல்ல தமிழ்ல தான் அனுப்பணும்னு கேட்டா நாங்க தமிழ்ல கூட எழுதுவோம், ஏன்னா எனக்கு தமிழ் ரொம்ப நல்லா எழுதுவோம். இந்த காலத்து பசங்களுக்கு தமிழே தெரியாது சார், அதனால எனக்கு வந்து தமிழ், நான் கிராமத்துல படிச்சுவேன், தமிழ் ரொம்ப நல்லா எழுதுவேன், தமிழ்ல கூட நான் நடப்படுத்திருந்தேன். ஆனா உங்களுக்கு வர்ற குரூப்ல பேரண்ட்ஸ் கம்யூனிகேஷனே இல்லையே சார், அதை மட்டும் அதுல நிறைய மெசேஜஸ் நான் போடுறேன், அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கல சார். எக்ஸாம் பேட்டர்ன் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூ, சிஎம்ஏ என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க பாஸ்போர்ட் விட்டுருவாங்க, இசி அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படி இல்லை சார். கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்கு, சிஏ கேட்கவே வேணாம், கொஞ்சம் டஃப் தான். டஃப்னால தான் வேல்யூ இருக்கு, சிஏபியும் அப்படிதான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த எக்ஸாம் பேட்டர்ன் படி கொஞ்சம் படிக்கிறோம், நாங்க சொல்லிட்டே தான் இருக்கோம், ஆனா அது வந்தாதான் முடியும். ஒரு கிளாஸ் நேரம் மிஸ் பண்ண போன பண்ணுங்க. இப்போ நான் வந்து இதை கொடுத்துறேன், ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்குறோம் சார். மீட்டிங் ரிப்போர்ட் எழுதியிருக்கோம், இல்லை இந்த மீட்டிங் சம்பந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் சார், என்ன ஒன்றாலும் நீங்கள் கேட்கலாம், நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் கடமை பண்ணுறேன். சொல்லுங்கம்மா சார். பட் என்னோட ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தெரிய மாட்டேங்க, ஏன்னா எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்னா பிளஸ் டூ வரைக்கும் டைரின்னு ஒன்று கொடுப்பாங்க,
அதுல வந்து இன்னைக்கு என்ன நடத்துனாங்க, இந்த ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஒரு மென்ஷன் ஆயிருக்கும். நாங்கள் அதை வச்சு நாங்கள் படிப்போம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்டுமே எஜுகேட்டடா இருக்க மாட்டாங்க. 50% கண்டிப்பா அன்எஜுகேட்டட் பேரண்டா தான் இருக்காங்க. அதனால தான் நம்ம பசங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது என்ன கிளாஸ் நடக்குது, என்ன டைம்ல என்ன கிளாஸ் நடக்குது மட்டும்தான் மெசேஜ் வருது. பட் என்ன சாப்டர் எடுக்கிறீங்க, அந்த சாப்டர்ல நீங்க என்ன ஹோம்ஒர்க் கொடுக்கறீங்க, இதுவும் வந்தா நாங்க அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்னைக்கு இந்த ஹோம்ஒர்க் அனுப்பியிருக்காங்க எங்களுக்கு பேரண்ட்ஸ் குரூப்ல, நீ முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு எங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லைங்களா. நார்மலா நாங்க எதுவுமே தெரியாதான் அங்கே போய் கேட்டா நீ ஒண்ணு இல்லை மாசம் நார்மலா புக்கில் இருக்க நடத்தினாங்க நான் படிச்சிட்டோமான்னு தான் எங்களை வாயை அடிச்சுட்டு போயிடுவோம். நாங்க எக்ஸ்ட்ராவா எதுவுமே கேட்க முடியாது. எங்களுக்கு இதை முதல்ல கரெக்ட் பண்ணுவோம். இதுக்கு என்னன்னா, அந்த குழந்தைக்கு என்னமா அங்கே டெய்லி ஹோம்ஒர்க் எல்லாமும் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுதான் காலேஜ் ஒட்டு புரியறாங்கம்மா காலேஜ். இப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் ஹோம்ஒர்க் கொடுத்தா பண்ணுறதும் இல்லை, சரி காலேஜ் போட்டுக்கிறாங்க. இப்போ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் நித்தியம் மேனேஜ் பண்ணுறதுனால சார் காலேஜில் வந்து ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா அங்கே வந்து இந்த மாதிரி வந்து வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் கிடையாது. பட் இந்த கம்யூனிகேஷன் இருக்கும்போது எங்களுக்கு ஹோம்ஒர்க் பேரண்ட்ஸ் குரூப்புக்கு அனுப்பிட்டீங்கன்னா நாங்க வந்து ட்ரை பண்ணுவோம்ல, முடிஞ்ச அளவுக்கு எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு. நிச்சயமாமா இத கன்சிடர் பண்றோம். அப்புறம் அதுக்கு தான் நாங்க என்ன பண்றோம்னா, வர வர டெஸ்ட் போட்டுறோம். டெஸ்ட் இதுமா ஒரே ஒரு விஷயமா, அந்த டெஸ்ட் சாப்டர் போட்டுறோம். அந்த சாப்டர் அவங்க வீட்டுல உட்கார வச்சு படிக்க வைக்கிறோம். எங்க கேட்டாலும் இது எனக்கு சரியா டவுட் இருக்குமா அப்படி இப்படின்றாங்க. நம்ம சொல்லி கொடுக்குற அளவுக்கு நமக்கு அந்த இது இல்ல இல்ல. ஆனா நான் என்ன தெரியுமா சொல்றேன், அதுதான் கண்ட்ரோல். இப்ப நாங்க நடத்துறோம், நாங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல இந்த டெஸ்ட் வைக்க போறோம்ன்றோம். என்னமா ஹோம்ஒர்க் கொடுக்கறதுன்றது வந்து அது வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் தான். அதுக்கு மேல ஹோம்ஒர்க்னா இவங்களே தான் பண்ணணும். அப்படிதான் வருது அதனால அந்த ஒரு கிளாஸ் அவ்வளவு தூரம் இல்ல சார் பண்ணல. எட்டரைலிருந்து பத்தரை ஒரு கிளாஸ், ஒரு கிளாஸ் தான் முக்கியம். அதாவது 2 மணி நேரம் அவரு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணாருன்னா 4 மணி நேரம் படிச்சதுக்கு சமம். என்ன சொன்னாலும் இவங்களுக்கு
சார் பையர வந்து தப்பு நான் போனே வந்துட்டு அட்மிட் ஒரு கிளாஸ் கேன்சல் ஆயிடுச்சு சார் ஏதாவதுன்னா இப்போ அதே காலேஜ்ல வந்து அங்க ஒரு கிளாஸ் கட் பண்ணாம எனக்கு மெசேஜ் வந்து இங்க வர எந்த காலேஜ் படிக்கிறேன் வைஷ்ணவ் காலேஜ் என்னன்னா இவன் போயிட்டு இதே 15 இன்னும் 30-60 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு சார் 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 ஒரு நிமிஷம் இதுக்கு என்ன பதில் சொல்றது மாதிரிப்பா பேசணும் என்ன இன்னைக்கு ஷெரீஃப் காலையில இருந்தே கிளாஸ் வரல வரல அது நேரத்துல இருந்து உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லாம போது பண்றோம் எனக்கு உடம்பு சரியில்லை அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல பட் ஆனா ஒரு கிளாஸ் கூட கட் அடிக்காம 3:30 எழுந்து ஓடி வருவோம் அது உங்களுக்கே நல்லா தெரியும் பட் எப்படி எல்லா கிளாஸையும் அட்டெண்ட் பண்ணுவோம் எல்லா இதுவுமே கிளியர் பண்ணுவோம் இன்னும் கேட்கணும் காலேஜுக்கு நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க ஞாபகம் இருக்கீங்களா காலேஜுக்கு தான் எல்லா பசங்களும் ஜாலியா போவாங்க இங்க வரணும்னா ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படியே ஆப்போசிட் காலேஜுக்கு போகணும்னா தான் கஷ்டப்படுவான் இங்க வர்றதுக்கு அவன் ரொம்ப இன்வால்மெண்டோட தான் வருவான் அப்படி இருக்கும் போது இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு அது ஒண்ணு தான் எங்களுக்கு மனசு கஷ்டம் நான் என்ன கேக்குறேன்னா நாங்க எல்லாரும் உடம்பு கிளாஸ் வச்சிருந்திருக்கோம் இல்ல வீக்லி ஒன்ஸ் நீங்க லீவ் கொடுப்பீங்க அதை நாங்க பாத்துருக்கோம் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா ஏன்னா அது நார்மல் தான் ஏன்னா சாட்டர்டே சண்டே கிளாஸ் வைக்கும் போது வீக்லி டேஸ்ல அந்த மண்டே டு ஃப்ரைடே ஒரு கிளாஸ் மட்டும் நீங்க இது பண்ணிருந்தீங்க பட் உங்களுக்கு அந்த ரெஸ்ட் வேணும் இல்லைன்னு சொல்லல அவங்களே கேக்குறாங்க சார் எங்களுக்கு என்ன சார் எல்லா நாளும் வைக்கிறேன் லீவு கொடுக்கிறோம் இன்னொன்று சார்
அதாவது நம்ம என்ன சொன்னா நம்ம நம்புவோமோ அதுக்கு ஏத்த மாதிரி சொல்றோம். உடம்பு சரியில்லை இல்ல அவன் செரிப்பு வந்து சொல்லவே இல்ல. அவனுக்கு கிளாஸ் கரெக்ட் ஆகுறது, எனக்கு கிளாஸ் இதா வரல, அதெல்லாம் சொல்லவே நீங்களே வச்சிருக்கீங்க, இப்பதான் எனக்கே தெரியும் என் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குன்னு. புரியுதுங்களா? இதுவரையும் காலேஜ்லயும் சொன்னாங்க அடிக்கடி வைப்போம், ஆனா இதுவரையும் வைக்கவே இல்லை. புரியுது? சரி, இப்ப காலையில போன் பண்றேன்.
சார் கேரி சார் வந்துதான் அவனோட ஆம்புலன்ஸ்ல அவனுக்கு எப்படி நான் பேசினாலும் நாளைக்கு வருவோம் பாஸ் பண்ணுவோம் என் பேர்ல அவனுக்கு அஃபெக்ஷன் இருக்கும் கண்டினியூஸா வருவான் இல்லைன்னா அண்ணால் மாறியால்தான் நாய்தா என்ன கத்துறான்டா இல்லப்பா அப்போ உங்களையும் பார்க்கணும் அவனு எனக்கு மேன் பவர் கம்மிமா காலேஜ் ரொம்ப கஷ்டமா என் ரோதான் சார் நானே நாங்க எப்படி மட்டும் பண்ண மாட்டோம் சார் என அனுபவப்பட்டுமே சார் அதை அதனாலதான் நான் என்ன பண்றேன் உங்களை கூப்பிட்டு சார் தயவு பண்ணுங்க சார் நெஞ்சு கொடுங்க சார் நாங்க பிடிக்க முடியாதுமா பண்ணவே மாட்டேன் உலகம் எங்களை பத்தி பேசும் பாஸ் பண்ண நான் சாருக்கு சேலஞ்ச் பண்றேன் சாரு சொன்னாரு நீ நோட் பண்ணிக்கிறேன் சார் ஷெரீஃப் நோட் பண்ணிக்கிங்க யார் பாஸ் பண்றான்னு பாக்குறேன் சார் சேலஞ்ச வைக்கிறேன் ஏன்னா டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்றது இல்ல எனக்கு தெரியும் சாரு கிராம மெசேஜ் வருது ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நான் நோட் பண்ணிக்க போறேன் ஏன்னா சாரு கிட்ட நான் அப்புறம் பேசவும் போறேன் ஒண்ணுமே கிடையாது அதனாலதான் நான் எல்லாம் இங்கே வராங்க கவர்மெண்ட்டுக்கு போக மாட்டேன் நான் சேலஞ்சே பண்றேன் இவங்களை பாஸ் பண்ண வச்சிருவேன் காரணம் உங்க கூட பேசுறேன் எனக்கு அல்டிமேட் பாஸ் தான் என்ன பண்ணணும் அதனாலதான் சார் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுருந்தேன் ஓவர்மா அடுத்தது சார் வேற சார் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார் நீங்க கவலைப்படாது எஸ் வேற சார் மட்டும் சரியா பண்ணணும் சார் மட்டும் சரியா புரியல சரி சார் ஒண்ணு போட்டு ஷெரி போட்டு சார் நான் மேத்தமெட்டிக்ஸ் சார் எங்களுக்கு கொடுக்கிறது 2 மணி நேரம் தான் சார் கொடுக்கறாங்க இந்த 2 மணி நேரமே சார் சொல்ற மாதிரி நான் என்ன 2 மணி நேரத்துக்காக போடுமா கொஞ்சம் அப்போ இந்த 2 மணி நேரம்ன்றது 4 மணி நேரம் சமம் இதுல நடுவுல பிரேக் வேற கேக்குறாங்க நான் கொடுக்கவே மாட்டேன் அதனாலதான் சார் சார் பசங்க என்ன சொன்னாலும் தயவு செய்து நீ பார்க்காங்க நீங்க பசங்க நான் நம்ப கூட்டதெல்லாம் சொல்லல இந்த காலத்துல எப்படி ஒன்றாலும் சொல்லலாம் நான் பார்த்துருக்கேன் இன்னொன்று நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன் சார் சண்டே 1 மணி வரைக்கும் வச்சாலே கேக்குறேன் இதுல உங்க குழந்தை ஆப்சன்ட் ஆயிருந்ததுன்னா குட்டி புடி குடிங்க
குடிங்க சார்.